செங்கம் அருகே 20 வருட காலமாக வீடுகள் இல்லாமல் பரிதவிக்கும் இரு குடும்பங்கள். கண்ணீர் மழ்க பசுமை வீடு தொகுப்பு வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பாரதி நகர் மற்றும் போயர்த்தரு ஆகிய இரு பகுதிகளில் வசிக்கும் இரு குடும்பங்கள் சிவஜோதி, இவர் கூலி தொழிலாளி. இரு குழந்தைகள் இவருக்கு உள்ளனர். மற்றும் குப்புசாமிக்கும் இரு குழந்தைகள் உள்ளனர். இந்த இரு குடும்பங்கள் ஆகியோர் 20 வருட காலமாக குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த இரு குடும்பங்களும் அடிப்படை வசதி இல்லாமல் மழைக்காலத்தில் மழைநீர் வீடு முழுவதும் சூழ்ந்து பாம்பு தேள் பூச்சி வகைகள் வீட்டின் உட்புறமாக வருகின்றது. குடிசையில் வாழும் வசிப்போர் மற்றும் ஆபத்தான சூழ்நிலையில் உருவாகி வருகின்றது. பள்ளி குழந்தைகள் கல்வித்தரம் மிக மோசமான சூழ்நிலையில் உள்ளது. இதுகுறித்து பசுமை வீடு தொகுப்பு ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற எழுத்தர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டார ஆட்சியர் என அனைவருக்கும் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என புலம்புகின்றனர். மேலும் ஆபத்தான சூழ்நிலையில் வாழும் நிலை உள்ளதால் சம்பந்தப்பட்ட துறை நடவடிக்கை மேற்கொண்டு பசுமை வீடு தொகுப்பு வழங்க வேண்டும் என்றும், நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ள தள்ளப்படும் சூழ்நிலையில் உள்ளது என்றும் ஆதங்கத்தில் வருத்தம் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து கூறுகையில், எங்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பசுமை வீடு தொகுப்பு வழங்குமாறு கண்ணீர் மழ்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எனக்கு வந்து வீடு இல்லாததுனால் மழை பெஞ்சிச்சுன்னா பாம்பு எல்லாம் வீட்டுள்ள வருது. பசங்களாம் வச்சிருக்க பயமா இருக்குது. எல்லாமே தண்ணி, மழை வந்தால் தண்ணி வந்துடுது. இதே நிலைமை போச்சுன்னா நான் வந்து நடுத்தருக்கு தான் வரணும். இப்படியே எனக்கு வந்து வீடு இல்லாமல் இப்படியே இருந்தேன்னா நான் தற்கொலை தான் பண்ணிக்க வேண்டியதாக வரும். புக்கு வச்சுட்டு நனைஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊடெல்லாம் ஃபுல்லாக அங்கங்கே அங்கங்கே ஒழுகுதுங்க. நாங்களும் சரி, இந்த ஊராட்சி மன்ற தலைவருங்களை வந்து ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். இதோ வீடு வருது வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எங்களுக்கு. ஒரு டைமில் இந்த இன்னும் இப்படியே போச்சுன்னா நாங்கள் வந்து நடுத்துல இந்த இப்போ மரத்தங்கீழே தான் எங்கன்னா உட்காந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி நிலமையில் இருக்கும். இப்போதைக்கே அப்படி தான் இருக்கும். இந்த வீட்டில் இருக்கிறது ஒன்று, அந்த மரத்தங்கீழே இருக்கிறது ஒன்று, அப்படி தான் இருக்கும்.